ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம டாசில்ஸ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்க போகிறோம். இந்த டாசில்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்ஸில் ஹேங்கிங்ஸ், டெக்கரேட்டிவ் ஹேங்கிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி புக் மார்க்ஸில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸஸ் அதில் எல்லாமும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸ்கேல், இன்ச் டேப், சிசர்ஸ், அப்புறம் 4 சென்டிமீட்டர்ஸ் அகலம் இருக்கிற ஒரு கார்ட்போர்ட், அப்புறம் கலர்டு எனி கலர்ட் உல். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு உள்ளே வந்து 175 சென்டிமீட்டர்ஸ் மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 20 சென்டிமீட்டர்ஸ் அளவு ஒரு உல் கட் பண்ணிக்கணும். அப்புறம் 15 சென்டிமீட்டர்ஸ் அளவில் ஒரு உல் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போது 175 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற உள்ளே எடுத்து இந்த கார்ட்போர்டில் நம்ம ரோல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெஷர் பண்ணிட்டு ரோல் பண்ணிட்டு 15 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற அந்த உள்ளே எடுத்து மேல் போர்ஷனில் உள்ள வழியாக கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே கட்டிடுறீங்க. பாருங்கள் அவங்க எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்கள். கட்டி முடிச்ச மாதிரி போடணும். நல்ல டைட்டாக 3 முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை நல்ல டைட்டாக அப்படியே நீக்கணும். பாருங்க டைட்டா இப்ப மேல் பக்கம் கட்டியாச்சு. அது கட்டுறது வந்து கரெக்டா நீங்க அந்த மேல் பக்கத்துல கட்டிட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த கீழ் சைடு இருக்குல்ல, கட்டினதுக்கு ஆப்போசிட் சைடு, அந்த சைடு உள்ள சிசர்ஸை கொடுத்து அதை கொஞ்சம் நல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி வெளியில எடுத்துருங்க. அந்த மாதிரி வெளியில எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டாசில்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே அந்த 20 சென்டிமீட்டர்ஸ் கட் பண்ண உள்ள வச்சு கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஒரு த்ரெட்டோட முனையை கையால் விரல தம்பால் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லூப் மாதிரி கொடுங்க. பாருங்கள் அந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 கவுண்ட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது பசங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாமும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த லூப்புக்குள்ளே அந்த எண்டு இருக்கிற த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு ஆப்போசிட் சைடு நீங்கள் எங்கே பிடிச்சிருக்கீங்களோ அதை வந்து பிடிச்சி புல் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஒரு டைட்டாக முடிச்சு மாதிரி ஆகிடும். மேலே உங்களுக்கு அழகாக ஒரு க்ரௌன் மாதிரி கிடைக்கும். பாருங்கள் அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக இருக்கிற உள்ளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்து அந்த எண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் இப்போ அழகான ஒரு டாசில் ரெடி ஆயிடுச்சு.